தளபதி எப்பவுமே மாஸ் தான். வாரிசுங்கிற டைட்டில் வந்து அது நல்லா இல்லை, பீஸ்ட் மாதிரியே மொக்கையாக தான் இருக்கும். வாரிசுங்கிற டைட்டிலே தளபதி செட் ஆகலை, வேற ஏதாவது நல்ல டைட்டில் பார்த்துருக்கலாம். பர்சனலாக எனக்கு வந்து பிடிக்கல, ரஷ்மிகா இருந்தால்தான் தலைவியே காணாம். இது நாங்கள் என்ன பண்ணுறது, ஒரு விஜய் சாரோட லுக் ரொம்ப நல்லா இருக்கு, அவரோட ஹேர் ஸ்டைல் சரி கெட்டப்லாம் எப்பயுமே அவர் ஸ்டைலாக தான் இருப்பாரு, நல்லா இருக்கு. வாரிசுன்னு இருக்கப்போ குடும்ப படம் மாதிரி ஆயிருமோன்னு பயமா இருக்கு. அந்த பீஸ் அந்த மாதிரி மெர்சல் அந்த மாதிரி ஒரு இதாக இல்லை அட்ராக்டிவாக. அது அப்படியே சர்க்கார் படம் இது மாதிரியே இருக்கு. முக்கியமான ஒண்ணு ரஷ்மிகா இல்ல, ரஷ்மிகா இருந்தாதான் தலைவியே காணாம். இது நாங்க என்ன பண்றது, அது நல்லா இல்ல, பீஸ்ட் மாதிரியே மொக்கையா தான் இருக்கும். தலைவி கோசரம் பாக்கலாம், ரஷ்மிகா கோசரம் பாக்கலாம், அவ்வளவுதான். வாரிசுங்கிற டைட்டிலே தளபதி செட் ஆகல, வேற ஏதாவது நல்ல டைட்டில் பாத்துருக்கலாம். கதையை பார்ப்போம், கதையை பார்க்க அது மாதிரி எப்படி வருதுன்னு பார்ப்போம். தளபதி எப்பவுமே மாஸ் தான். வச்சு ஃபர்ஸ்ட் லுக் வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது, ட்ரைலரு டீசர்னா கூட ஏதோ ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். இதை வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏதாவது காப்பி பண்ண மாதிரி தான் ப்ரோ இருக்கும். அப்படியே வேற படம் பார்த்த மாதிரியே இருக்கும், எல்லா படத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். விஜய் என்ட்ரி மட்டும் மாசாக இருக்கும், அவ்வளோதான். ரஷ்மிகா கொஞ்சம் கெத்தாக இருக்கும், ரஷ்மிகா கோசம் தான் படத்துக்கு போகிறது, மற்ற எதுக்கும் கிடையாது. ரஷ்மிகா மட்டும்தான் பீஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு விஜய் சாரோட லுக் ரொம்ப நல்லாயிருக்கு, அவரோட ஹேர் ஸ்டைல் சரி கெட்டப்லாம் எப்பயுமே அவர் ஸ்டைலாக தான் இருப்பார், நல்லாயிருக்கு. டைட்டில் தான் கொஞ்சம் வாரிசுன்னு இருக்கப்போ குடும்ப படம் மாதிரி ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. ஏற்கனவே குடும்ப படம்லாம் பார்த்து அண்ணாத்த அஜித் சார் படம் அதெல்லாம் பார்த்து பார்த்து பயமாக இருக்குது, அந்த மாதிரி வந்துருமோ. ஏன்னா டேரக்டர் வேறு புது டேரக்டரா, தெலுங்கு படம் மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தளபதி லுக் நல்லாயிருக்கு, ஆனால் வாரிசு டைட்டிலுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கார், டைட்டில் வந்து கொஞ்சம் வாரிசுங்கிற டைட்டில் வந்து பர்சனலாக எனக்கு வந்து பிடிக்கல, ஒரு அந்த பீஸ் அந்த மாதிரி மெர்சல் அந்த மாதிரி ஒரு இதாக இல்லை அட்ராக்டிவாக. மற்றபடி நல்லா லுக்கு நல்லா இருக்குது, ஆனால் பார்க்குறக்கு இந்த பைரவா லுக்கு லைட்டாக வருது. இப்போ அவர் வந்து எப்போவுமே கெத்து தான், மாசு தான், எப்பவும் போல் ஆசமாக இருக்கார். மியூசிக்கு தமன் எப்படி பண்ணுவார்னு தெரில, அதையும் பார்க்கணும்.